ரஷ்யாவில் அடுத்த வாரம் முதல் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசியை விநியோகிக்க அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார். ரஷ்ய துணை பிரதமர் டாட்டியானா கோலிகோவாவை இப்பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிபர் புட்டின் அறிவுறுத்தினார். கொரோனாவுக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்டு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் தடுப்பூசி ஸ்புட்னிக் வி என்று புட்டின் குறிப்பிட்டார். அடுத்த சில தினங்களில் 20 லட்சம் தடுப்பூசி மருந்துகள் தயாரிக்கும் பணி நடைபெறும் என்று குறிப்பிட்ட அவர் பாதுகாப்பான முறையில் ரஷ்ய மக்களுக்கு இதனை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே கொரோனா நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதற்கான தடுப்பூசி பிரிட்டனில் அடுத்த வாரத்தில் இருந்து பொதுமக்களுக்கு செலுத்தப்பட உள்ளது. ஃபைசர் பயான்டெக் நிறுவனங்கள் உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசிக்கு பிரிட்டன் மருந்துகள் கட்டுப்பாட்டு வாரியம் முதல் முறையாக அங்கீகாரம் அளித்துள்ளது. அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனமும் ஜெர்மனியைச் சேர்ந்த பயான்டெக் நிறுவனமும் கூட்டாக உருவாக்கியுள்ள இந்த கொரோனா தடுப்பூசிக்கு PNT 162B2 என பெயரிடப்பட்டுள்ளது.